நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் பேர்கர் கிங் வந்து ஐபிஓக்கு வர போகிறாங்க இவங்க வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி ஐபிஓ மூலிமா வந்து நிதி திரட்டுறதுக்கு வராங்க இதில் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுமா வேணாமா இன்கேஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் வந்து நீண்ட நாளுக்கு நான் வந்து இது வந்து ஒரு முதலீட்டு வாய்ப்பாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா இது மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும்ல அதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் இது நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க பேர்கர் கிங் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க நான் வந்து பர்கர் கிங் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டராக நீங்கள் வந்து உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட்டை போட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரிசர்ச் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்டர்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைக்கும்னு நம்புகிறேன் முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்துடைய ரிலேட்டட் பார்ட்டி ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அங்கே தான் வந்து நிறைய எக்கனாமிக் பெனிஃபிட் வந்து மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்து இந்த கம்பெனி ரன் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எக்கனாமிக் பெனிஃபிட்டை எடுத்துகிட்டு போகிறது நம்மளால் பார்க்க முடியும் இங்கே நீங்கள் பார்க்குற ஸ்லைட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சப்டான்ஷியலாக ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கம்பெனியுடைய நான் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அவங்க வந்து ஒரு டேக் டேஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி மூலயமா வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க சப்ளை அக்ரிமெண்ட்டுக்கு அதே மாதிரி சிஇஓ அண்ட் ஹோல் டைம் டைரக்டாக இருக்கக்கூடிய ராஜீவ் வர்மன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வி சர்வீசஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஸோ இங்கெல்லாம் வந்து அவங்க வந்து ப்ரைஸ் வந்து சரியான ப்ரைஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ண வேண்டியது இன்வெஸ்டர்ஸோடைய கடமை அடுத்த முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்து இந்த லிட்டிகேஷன்ஸ் பாருங்களேன் இந்த ஹேரிங் ப்ராஸ்பெக்டர்ஸ்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒன் ஆஃப் த நான் எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக இருக்கக்கூடியவர் வந்து அமித் மனோஜா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் மேலே எஸ்எஃப் எஸ்எஃப்ஐஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு நோட்டீஸே வந்திருக்கு ஏன் அப்படின்னா இவங்க வந்து வேற ஏதோ ஒரு கம்பெனியில் ராயல் ட்விங்கிள்ஸ் ஸ்டார் கிளப் பிரைவேட் லிமிடெட் அப்புறம் மேசிவ் ரெஸ்டரென்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ரெண்டு நிறுவனங்களில் நடந்த ஒரு அலிகேஷனுக்கு அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்துருக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் அடுத்த பார்க்குற அந்த விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து டைம் ஷேர் மூலிமா வந்து பணம் வந்து க கலெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த ஒரு விஷயம் இது இது வந்து நாலு வருடத்துக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ராயல் ட்விங்கிள் ஸ்டார் கிளப் வந்து பேன் பண்ணியிருக்காங்க இல்லீகலாக நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு கோடிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பணம் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரீஃபண்ட்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிஎஃப்லாம் கூட சரியான நேரத்தில் வந்து அவங்க வந்து டிலே பண்ணி கட்டுறது வந்து ஒரு பெரிய வந்து ப்ரொசீஜரல் லேப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா கிங் வந்து லேபர் இன்டென்சிவான ஒரு பிஸ்னஸ் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்போ சப்ஸ்டான்ஷியலான பிஎஃப் அமௌண்ட் வந்து அவங்க மாதம் மாதம் வந்து எம்ப்ளாயிஸ் பேரில் போய்ட்டு கட்டணும் ஆனால் அது கூட கட்டலை அப்படின்றது இவங்க வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில தருணங்களில் வந்து ஆறு மாதத்துக்கு மேலே இது வந்து பெண்டிங்கில் நிற்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல் லேப்ஸஸ் ரொம்ப சின்ன விஷயம் நம்ம பார்க்கக்கூடாது இன்றைக்கி சின்ன விஷயமாக இருக்குது நாளைக்கு மேபி இதுவே வந்து பூதாகரமாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தான் நம்ம வந்து மெயினாக வந்து கவனிக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிங் நிறுவனம் வந்து இன்னும் லாபத்துக்கு திரும்பவே இல்லை எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் லாபகரமாக ரன் பண்ணுறது தான் எந்த ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் விரும்புவார் அதனால தான் இந்த ப்ரைஸ் பேண்டு கூட வந்து ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் பேண்டில் இவங்க வந்து ஐபிஓக்கு வராங்க அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் சரி அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு ரேஷியோ என்ன அப்படின்னா சேல்ஸ் டு ரா மெட்டீரியல் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ரா மெட்டீரியல் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரியான பர்சன்டேஜில் நிற்குதா இல்லை வந்து ஏறுதா இறங்குதா அப்படின்னு செக் பண்ணுற ஒரு பேராமீட்டர் தான் இது இந்த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சூம்டு பார்த்திங்க அப்படின்னா பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூணு வருடத்துலையும் செவன்டீனில் ஃபார்ட்டி பர்சென்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பதினெட்டில் கொஞ்சம் குறைஞ்சி பத்தொம்போதில் இன்னமும் குறைஞ்சிருச்சு ஆக்சுவலாக எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் இது ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் தான் ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டை கம்மி பண்ணிட்டாங்க விச் மீன்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஆனால் அட் வாட் காஸ்ட் அப்படின்றது நீங்கள் பார்க்கணும் இதையும் வந்து நீங்கள் அந்த ஐபிஓ ப பேப்பர்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்ததுலேயே வந்து காமிச்சிருக்கிறாங்க இந்த ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நிறையா இஷ்யூஸ் இருக்கிறதையும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க இதில் வந்து ஒரு சில தருணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிஃபைன்ட் ஆயில் இவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் வந்து ரேன்சிடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் போய் செக் பண்ணக்குள்ளே இது மாதிரியான இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணி அதெல்லாம் வந்து லிட்டிகேஷனுக்கு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் ரிக்கொயர்மெண்ட்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சில இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசோஜ் ப்ரொசீஜர்லாம் இருக்குது அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ண தவறு இருக்கிறாங்க டொமேட்டோ ட்ரெஸ்ஸிங்லலாம் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கிறதையும் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக வெண்ணிலா சாஃப்ட் ஐஸ்கிரீமில் கூட வந்து கரெக்டான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து இவங்க வந்து ப்ரிஸ்கிரைப்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து போடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இதுக்கும் இதுக்கும் இந்த ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சப் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்குதா அப்படின்றது நீங்கள் தான் வந்து டீப் டைவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் தான் சயின்ஸு ஓகே இது கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் வந்து நாங்கள் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரீட்டெயில் அவுட்லெட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதுலேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது என்ன அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது வரைக்கும் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் எத்தனை ஸ்டோர்ஸ் வந்து பரணம் வந்து ஓப்பன் பண்ணி அவங்க வந்து க்ரோ ஆகிருக்காங்க அப்படின்னு கவனிச்சோன்னா ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி ஸ்டோர்ஸ் அளவுக்கு தான் அவங்க வந்து குரோ ஆயிருக்காங்க ஆனால் இப்போ அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறது வந்து பர் வந்து செவன்ட்டி ஃபைவ் ஸ்டோர்ஸ் வரைக்கும் வளரணும் அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க இது வந்து கன்சிடரபுளான ஒரு எக்ஸிக்யூஷன் ரிஸ்க் இருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியும் இதனால் வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கும் அந்த ரேஞ்சில் வந்து கேப்பெக்ஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ அதையும் நம்ம வந்து க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஐபிஓ வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐபிஓவை மார்க்கெட் பண்ணுறதுக்கு இந்த ஈகோசிஸ்டம் அப்படி தான் பில்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரிவ்யூவர்ஸ் வந்து ஒரு டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ரிவ்யூவர்ஸ் கிட்ட பணம் கொடுத்தே வந்து படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னு மார்க்கெட் பண்ணுவாங்க அப்புறம் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிவி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் அப்புறம் ஸ்பெஷல் ஷோஸ் ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் மியூசிக் லாஞ்சஸ் யூடியூப்லேயே வந்து பெய்டு ப்ரொமோஷன்ஸ் இது மாதிரி நிறைய முடிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கமும் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி தான் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஸோ இப்போ இந்த ஐபிஓவும் அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு ஐபிஓவும் அதே மாதிரி தான் ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது இது மாதிரி என்னென்ன ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் இந்த ஐபிஓ வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்கோ சிஸ்டமில் நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து இது வந்து பாசிட்டிவ் அப்படிலாம் சொல்லுவாங்க கம்பேர்ட் டு அதர் லிஸ்டட் பிளேயர்ஸ்லாம் வந்து இவங்க வந்து கொஞ்சம் சீப்பரான வேல்யூஷன்ஸில் வராங்க அதனால் நம்ம வந்து லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க பட் ஹார்ட் அண்ட் மணி நீங்கள் போடக்குள்ள ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இது மாதிரியான நிறுவனங்களில் முதலீடு பண்ணணும் அதுதான் வந்து சரியான ஒரு இதுவாக இருக்கும் யாரோ ஒரு நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க சரி ஐபிஓ லிஸ்டிங் கெய்ன்ஸுக்காக மட்டும் நான் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பியூர் ஸ்பெகுலேஷனுக்காக மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அது அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பணம் கொடுத்தா கூட நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி ஓடிக்கிட்டே இருக்க போகிறீங்க ஒரு நல்ல நிறுவனத்து கூட அது வந்து லாபம் ஈட்டக்குள்ளே நீங்கள் வந்து அதோடைய ஜேர்னியில் இருக்க மாட்டிங்க அப்படின்றது ஒரு சோகமான ஒரு நிலைமையாக மாறிடும் ஸோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இதுதான் என்னுடைய வியூ நீங்கள் வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் கூட தாங்க ஷேர் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட கூடி சீக்கிரம் உங்களை ஏதாவது சந்திக்கிறேன் நான் உங்கள் கார்த்திக் இது வந்து ஸ்பாரல் சேனல் நன்றி வணக்கம்